நீங்கள் வரை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? அருமையா இருக்குங்க, சாயம் போகாது. உங்களுக்கு அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. சரி சார், இதையே கொடுங்க. அப்படியே நான் செலக்ஷன் பண்ண அந்த மைசூர் சில்க் சாரியை எடுத்து வைங்க. அதுக்கு மேட்சா 2x2ல ஒரு பிளவுஸ் கொடுங்க. என்னங்க இது மேட்சா இருக்குமா? உனக்கு நான் மேட்சான்னு ஒரு நாள் கூட கேட்கல. புடவைக்கு ஜாக்கெட் மேட்சான் மட்டும் கேக்குற. போங்க. ஐயாவுக்கு என்னங்க குறைச்சல்? பாத்தா சினிமா ஸ்டார் ராஜேஷ் கண்ணா மாதிரியே இருக்காரு. என்னது? அடே நீங்க கொச்சிக்காதீங்க. நீங்க கூட ஒரு ஜாடையில ஷர்மிளா டாகூர் மாதிரியே இருக்கீங்க. ரொம்ப நல்லா தான் பேசுறீங்க. போறப்ப சேட்டு கிட்ட சொல்லிட்டு போங்க. சம்பளத்தையே ஏத்த மாட்டேங்கிறார். अरे गोपाल एवं तांदा चंदा कूटिका अरे राव ना बिजनेस टाइम पांद गलाटा पड़ बिजनेस कटे पड़े अरे रामी அற்புதமான அதிசய பாம்பை காட்டுறன்னு ஒரு முளை பாம்பை காட்டுற என்ன சாமி இது? ஒரு முளை பாம்பு தானே சாதாரணமா சொல்லிட்டீங்க. இது 300 வருஷத்து பாம்பு சாமி. என் பாட்டன் முப்பாட்டன் காலத்துல உள்ளது. இது 6 அடி பாம்பா இருந்தது. வருஷம் ஏற ஏற ஒரு முளம் ஆயிட்டது. இன்னும் 50 வருஷம் 60 வருஷம் ஆயிட்டதுன்னா இது ஒரு சாண ஆயிடும். ஆனா ரெக்க முளைச்சிருக்கு. அந்த நேரத்துல நாகரத்தினத்தை கக்கிற சக்தி வந்துடும். அப்படியா? இது எப்படி நாகரத்ன கல்ல கக்கும்? என்ன சாமி இப்படி சொல்லிட்ட? நல்ல பாம்பு வாழும் தெய்வம்னு சொல்லுவாங்க சாமி. இது வரைக்கும் இது யாரையுமே கடிச்சதுல சாமி. இந்த பார் சாமி. இதுதான் சாமி அந்த நச்சுப்பை. ஆனா அத்தனை விஷம் சாமி. இது இப்படியே தீட்டுப்படாம இருந்தா அந்த விஷம் பின்னால நாகரத்னமா மாறிடும் சாமி. உண்மையாவா? உண்மைதான் சாமி. அப்படிப்பட்ட சக்திய இந்த பாம்புக்கு சாமி கொடுத்திருக்கான் சாமி. ஆனா சாமி இந்த பாம்பு தன்னுடைய வாழ்நாளில யாரையாவது ஒரு நாளைக்கு தீண்டிட்டுதுன்னா அப்புறம் அந்த நச்சுப்பையில இருக்கக்கூடிய விஷத்துக்கு நாகரத்னமா மாறப்படும். அதனாலதான் சாமி பாட்டம் பாட்டம் காலத்திலிருந்து தலைமுறை தத்துமா இத பெட்டிக்குள்ள போட்டு பாதுகாத்து வரும். என்னப்பா நம்பவே முடியலையே. நம்பிக்கை தானே சாமி இந்த உலகத்துல முக்கியம். நாளைக்கு உயிரோட இருக்க போறோம்னு நினைச்சுதானே சாமி மனுஷன் நம்பிக்கையில இன்னைக்கு சம்பாத்தியம் பண்ணி வைக்கிறான். அது மட்டும் இல்ல சாமி, இந்த நாகரத்னத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உலகத்தையே காணிக்கையா கொடுத்தா கூட ஈடாகாதுன்னு சொல்லுவாங்க சாமி. ஏறக்குறைய அந்த நாகரத்னத்துடைய சக்தி வரணும்னு நினைச்சா ஒரு வழி இருக்கு. அதுக்கு இந்த சேட்டையா நினைச்சா முடியும். என்னப்பா எப்படி? உங்ககிட்ட இருக்கிற ஒரு சாதி வைரத்தை என் கையில கொடுத்தீங்கன்னா அதை இந்த பாம்பு விஷப்பைக்குள்ள இந்த அமாவாசை அன்னைக்கு வச்சு தச்சிருவேன். வர அமாவாசைக்கு அதை பிரிச்சு எடுத்தேன்னா அந்த நாகரத்னத்துக்குள்ள சக்தி எல்லாம் இந்த வைரக்கல்ல வந்துடும். அந்த வைரக்கல்ல எடுத்து உன் கையில மோதிரம் செஞ்சு போட்டுக்கிட்டீன்னா நீ தொட்டதெல்லாம் துலங்கும். உன் கைப்பட்டதெல்லாம் விளங்கு சாமி. உண்மையாவா? ஆமா சாமி, நான் கும்பிடுற நாகாத்த சத்தியமா சாமி சொல்றேன். ஆனா ஒண்ணு சாமி, நான் உனக்கு அதை செஞ்சு கொடுத்துட்டா நீ வள்ளுசா எனக்கு 1000 கொடுத்துடணும் சாமி. ஓ 1000 ரூபாய்?
என்ன சாமி அப்படி சொல்லிட்டு உன்ன கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு 1000 கொடுக்க கூடாது சாமி. என்ன சாமி எனக்கு வேண்டியது இல்ல சாமி, எனக்கு ஒரு வயசு வந்த பொண்ணு இருக்கு சாமி, அது கண்ணால வச்சிருக்கிறேன். அதுக்கு ஏன் சாதி இல்லையா, திருப்பரங்குடத்துல ஒரு மாப்பிள்ள பாத்திருக்கேன் சாமி. அந்த மாப்பிள்ள பையன் அந்த பொண்ணுக்காக வருஷ வம்பெல்லாம் கேட்கறான் சாமி, அதனாலதான் சாமி 1000 கேக்குறேன் உங்ககிட்ட. ரொம்ப ஆச்சரியம் பண்றாரு. அது சரிப்பா, ரூபா பத்தி ஒண்ணும் இல்லையே நம்மளுக்கு கொடுக்குது. ஆனா 10,000 ரூபாய் விலை உள்ள வைரக்கல்ல நம்மளை நம்பி நம்மளுக்கு எப்படி கொடுப்பது? என்ன சாமி இப்படி சொல்லிட்ட? நான் 7 சாமி, ஆனா ஏமாத்துக்காரன் இல்ல சாமி. சாமி, ஆண்டவன் எல்லாத்துக்கும் உருவம் படைச்சிட்டானே, சத்தியத்துக்கு மட்டும் உருவம் படைக்கலையே நினைச்சியா சாமி? அதான் சாமி இந்த பாம்போட உருவம். அதனாலதான் சாமி நம்ம விட அதிகமான பாம்பு இருந்தாலும் எல்லாருமே பாம்பு கடிச்சு சாகுறது இல்ல சாமி. விதி முடிஞ்சவன், அக்கிரமம் பண்ணவன் தண்டிக்கப்பட வேண்டியது. இவங்களைத்தான் சாமி பாம்பு கடிக்கும். அது அனாவசியமா யாரையுமே தீண்டாது. அதனாலதான் சிவசாமி தன்னுடைய கழுத்திலையும் முருகன் சாமி தன்னுடைய காலையும் வச்சுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட தெய்வத்தை வச்சு நாங்க பிழப்பு நடத்துறவங்க சாமி, நாங்க ஏமாத்தவே மாட்டோம். இருங்க கர்ப்பா. அது ஒண்ணும் பண்ணாது, அத தீண்டவங்களை தான் தீண்டும். இது சாதாரண பாம்பு இல்ல சாமி. நம்ம அம்மன் கோயில் புத்து இருக்கு பாருங்க, அதுல இருந்து இங்க வந்து வளருது சாமி. எனக்கு மகனுக்கு மகனாகவும் தெய்வத்துக்கு தெய்வமாகவும் வளருது சாமி. இவன் மேல ஆணையா சொல்ற வைரத்தை நான் மட்டும் இல்ல சாமி, வேற எவன் எடுத்தாலும் சரி அவன் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கடிச்சு கொண்டு சாமி. இது இவன் மேல சாமி. நம்மள ஒன்னு நம்புது, இன்னைக்கு ராத்திரிக்கு ஒரு ஜாதி வைரக்கல் நம்ம உனக்கு கொடுக்குது. நம்ம போயிட்டு வராங்க. போயிட்டு வாங்க. தாயே நாகாத்தா, இந்த சாதாரண வைரக்கல் நாகரத்தினத்துக்குள்ள சக்தியா மாறி இதை யாரு கையில வச்சுக்கிறானோ அவன் கைப்பட்டதெல்லாம் விளங்கணும், அவன் தொட்டதெல்லாம் தொடங்கணும். மேலும் மேலும் அருள் செய்யணும்மா. இதுல ஏன் கூட எதுவும் இருந்தா மன்னிச்சுக்கணும். அப்பா, அந்த வயிறுக்கல் என்னமா ஜொலிக்குது, சும்மா தக 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 தகன்னு கண்ணையே பறிக்கிற மாதிரி இருக்குப்பா. கண்ணாளம் கட்டிக்கலாம்னா முடியுதா? எங்க அப்பற காசு சம்பாதிச்சாதான் கண்ணாளம்னு. என் மச்சான் கருது கண்ணாளம் கட்டிக்கிட்டாதான் காசு சம்பாதிப்பேன்னு. பாவண்டி என் மச்சான், அவங்கிட்ட நடக்கட்டும் நடக்கட்டும். இதையே பெருமிச்சு விடுறா, கொஞ்சம் பிறகு நானே. Bye.
அந்த வைரத்தை நான் மட்டுமில்ல வேற எவன் திருடனாலும் சரி அவனை தேடி கண்டுபிடிச்சு கடிச்சு கொண்டுடுமா என் கருப்பேன்னு உன் மேல சத்தியம் பண்ணிருக்கேன் இப்ப அந்த வைரக்கல் திருடி போயிட்டு என் சத்தியம் தவறி போச்சு நான் சத்தியம் தவறதுக்கு காரணமாக இருந்த அந்த வைரக்கல் எவன் திருடிட்டு போனாரோ அவனை தேடி கண்டுபிடிச்சு கடிச்சு கொல்லு கொல்லு வைரத்தை நான் மட்டும் இல்ல சாமி வேற எவை எடுத்தாலும் சரி அவன் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கடிச்சு கொண்டு சாமி இது இவன் மேல சத்தியம் வள்ளி இப்படி சதா அழுதுகிட்டே இருந்தா எப்படிமா செத்து போனவங்க அப்பாவை நினைச்சு எத்தனை நாளைக்கு தான் இப்படியே அழுதுகிட்டு இருப்பேன் அடறது தவிர என்னால வேற ஒண்ணுமே செய்ய முடியல நீ பரந்த கடல்ல சந்தோஷமா படகுல போயிட்டு இருக்கிறப்போ பாழா போன புயல் காத்துல படகு கவிழ்ந்து போனா அந்த படகுல வந்தவங்க அது என்னவோ அதே மாதிரி நிற்கதியான நிலைமையில தாண்டி நானும் இருக்கேன் அப்படி இல்ல தங்கச்சி படகு கவிழ்ந்து போச்சேன்னு படகுல வந்தவன் பயந்துட்டான்னா அவனும் கடல்ல முழுகிடுவானே தவிர கரையே சேர முடியாது அப்படி இல்லாம கண்ணுல கிடைக்கிற கட்டையோ மட்டையோ புடிச்சு நீந்தி கரை சேர்றானே அவன் தான் தைரியசாலி ஆமாமா வள்ளி செத்தவன் வாயில மண்ணு இருக்கிறவன் வாயில சோறுங்கிறதாம்மா உலகம் பிறந்தவங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு சாக வேண்டியதான் சில பேர் முன்னாடி போயிடுறாங்க சில பேர் பின்னாடி போறாங்க ஆக நேரம் தான் கொஞ்சம் வித்தியாசமே தவிர எல்லாரும் மேல போக வேண்டியவங்கதாம்மா கவலைப்படாத கண்ண தொடச்சு இது பாருவள்ளி நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிருக்கோம் இனிமே உனக்குன்னு யார் இருக்கா நீ அழுதா ஆறுதல் சொல்ல சிரிச்சா உன் கூட சிரிக்க எங்களை விட்டா உனக்கு வேற யாருமா இருக்கா நீ தனியா வீட்லயே இருக்கிறதுனாலதான் அடிக்கடி உங்க அப்பாவே நினைச்சு அழுதுகிட்டு இருக்க பேசாம எங்களோட வந்துரு ஆடி பாடி பொழைச்சு நாலு கால் சம்பாதிச்சு நம்ம வயசை கழுவிக்கலாம் என்ன சொல்ற வள்ளி சரின்னு சொல்லுமா போயிஷ்டம் குலதெய்வமா இருந்து எங்களை காக்கும் நாகதெய்வமே நாங்க வாழ்ந்த நல்ல வாழ்வு நிலைச்சு நிக்கவும் என்னென்னைக்கு நீடிச்சிருக்கவும் நீதாம அருள்புரியா அது அந்த நாகாத்த மேல பாரத்தை போட்டுட்டு பேசாம இருக்கிறத தவிர வேற என்னமா எனக்கு சொல்லுது அதோ சிவகாமியே வந்துட்டாளே அவளே கேட்டுடலாம் என்னக்கா நான் இல்லாதப்போ என்னை பத்தி பலத்த கிராப்பில் இருக்கேன் உன்னை பத்தி விவாதம் நடக்கலாமா உனக்கு கூடிய சீக்கிரம் விவாகம் நடக்க போகுது அதை பத்தி தான் நாங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் என்னக்கா விளையாடுற நான் ஏண்டி விளையாட போறேன் உன் கூட விளையாடுறதுக்கு தான் கூடிய சீக்கிரம் ஒருத்தர் வரப்போறாரு பாருங்க மாக்காவே உண்மைதாமா சிவகாமி உனக்கு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வைக்க போறோம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டு போனாங்கம்மா கல்யாணத்துக்கு அதுக்குள்ள என்னம்மா அவசரம் அம்மா சிவகாமி காய்ச்சி தொங்குற கனிய காலத்தோட பறிச்சுட்டாத்தாம்மா மரத்துக்கும் பாரம் குறையும் பழத்துக்கும் அதே மாதிரி வயசு வந்த பண்ண வேலையோட ஒருத்தன் கையில ஒப்படைச்சு தாத்தாமா பெத்தவங்களுக்கு பாரம் குறையும்
பொண்ணுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். மாமா பொண்ணுங்க கல்யாணம்னா முதல்ல அப்படித்தான் சொல்லும். மாப்பிள்ள போட்டோவை காட்டுங்க சிவகாமி பாக்கட்டும், அப்புறம் பாருங்க என்ன சொல்லுதுன்னு. ஆமாங்க சிவகாமி போட்டோவை பாரு. அம்மா சிவகாமி பாத்துக்கொடி அம்மா உன் வருங்கால கணவரே. உனக்கு எப்பவும் கேளுதான் போட்டோவை பார்த்தே உள்ளத்தை இப்படி பறி கொடுத்துட்டியே. அவரை நேர பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? சிவகாமியோட நெஞ்சு பட்டக் பட்டக்னு அடிச்சிடும். என்னத்த நீங்க? ஆமா சிவகாமி அடே அப்பா, அந்த சூட்டும் கோட்டும் டையும் களையான முகமும் தனக்கு மனைவியா வரப்போறவர் தன் கண் முன்னாடி தென்பட மாட்டாளான்னு அங்கும் இங்கும் குருகுருகுருன்னு பார்த்த பார்வையும் ஐயோ அதை எப்படி வர்ணிக்கிறதுன்னு எனக்கு புரியல. சுருக்கமா சொன்னா நீ நேர்ல பார்த்தாதான் உனக்கு புரியும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எனிதிங் இம்பார்ட்டன்ட்? எஸ் சார், இந்த மேரேஜ் இன்விடேஷன் ப்ரூஃப் எல்லாம் வந்திருக்கு, பார்த்து ஓகே பண்ணிட வேண்டியது. எத்தனை டீட்டெயிலா? எஸ் சார், இன்னைக்கு மெட்ராஸ் சிட்டிலேயே இம்பார்ட்டண்டா இருக்கிற பிக் ஷாட்ஸ்ல நீங்க ஒருத்தர். உங்க வீட்டு கல்யாணம்னா கேட்கணுமா சார்? ஓகே ஓகே, எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண சொல்லுங்க. மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பக்கவா பண்ணிக்கங்க. ஓகே சார். மேனேஜர் ஆபீஸுக்கு தானே வர்றீங்க? ஆமா வாங்க. ஸ்பீக்கிங். ஹலோ சித்தியா, எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ. வர்ற வெள்ளிக்கிழமை நீங்க எல்லாம் அவசியம் வந்திருந்து வாழ்த்தணும். கணவன் சாப்பிட்டு மீதிய மனைவிக்கு கொடுத்து சாப்பிட சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? என்ன? கல்யாணம் ஆறதுக்கு முன்னால ஒரு ஆம்பளை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அனுபவிக்கிற இன்பமோ துன்பமோ அதுல சரிபாதியே தன்னையே நம்பி வந்திருக்கிற தன் மனைவி அனுபவிக்கணும்னு அந்த கணவன் உள்ளத்துல கடமை உணர்ச்சி உண்டு பண்றதுக்காக ஏற்பட்டதுதாங்க இந்த பழக்கம். அப்பதான் நல்லதோ கெட்டதோ எது செய்தாலும் அது தன் மனைவியையும் பாதிக்குங்கிற பயம் கணவன் மனசுல இருந்துகிட்டே இருக்கும் இல்லீங்களா? அடே அப்பா, நீ வெறும் கோவில் குளத்துக்கு போற பெண்ணுன்னு தான் நினைச்சேன். நீ குடும்பத்துக்கேத்த தத்துவங்களை சொல்லுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா இருங்க, இந்த மாதிரி எல்லாம் என்ன கேலி செஞ்சீங்க, அப்புறம் எனக்கு பேசவே வராது. ஆமா, இப்படி பேசியே இந்த இரவை போக்கிடலாம்னு நினைக்கிறியா? பின் என்னங்க செய்யணும் சொல்லுங்க. சொல்லி தெரிவதில்லை மன்மத கலைன்னு சொல்லுவாங்க. எனக்கு எந்த கலையும் தெரியாதுங்க. பரவாயில்லைங்க, இந்த கலையை தெரிஞ்சுக்கிறதுல தப்பு ஒண்ணு இல்லைங்க.
ரொம்ப குறும்புதான். போங்க. என் கண்ணுல தெரியற காதலி, உள்ளத்துல உள்ள அன்பை உன்னால புரிஞ்சுக்க முடியலையா?